நைன்டிஸ் கிட்ஸுகளுக்கு மறக்க முடியாத ஒரு பாட்டு என்றால் அது சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மெட்டியொலி நாடகத்தில் வரும் டைட்டில் சாங் தான் இரவு ஒன்பது மணி ஆனாலே குடும்பத்துடன் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டே அந்த நாடகத்தை பார்த்தவர்கள் பலருண்டு அம்மி 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 மிதித்து என்று அந்த பாடலை இன்று கூட கேட்டால் நம் மனசுக்குள் ஒரு உற்சாகம் பிறந்து விடுவது இயற்கைதான் அந்த டைட்டில் சாங்கில் நடனமாடியவர்தான் சாந்தி அந்த நாடகத்திற்கு பின்னர் இவர் மெட்டியொலி சாந்தி என்று அறியப்பட்டார் இந்த நாடகத்திற்கு பின்னர் குலதெய்வம் என்கிற நாடகத்திலும் டைட்டில் சாங்கில் நடனமாடி இருப்பார் சாந்தி சென்னையில் பிறந்து வளர்ந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு கிழக்கு வாசல் என்கிற படத்தின் மூலமாக அறிமுகமானார் பின்னர் சரியான வாய்ப்புகள் கிடைக்காத காரணத்தினால் சின்னத்திரை பக்கத்திற்கு திரும்பினார் சன் டிவியில் ஒளிபரப்பான கல்யாண பரிசு கண்ணான கண்ணே அன்பேவா போன்ற சீரியல்களில் நடித்தார் விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஈரமான ரோஜாவை முத்தழகு சீரியல் இன்னும் நடித்து வருகிறார் முத்தழகு சீரியலில் வில்லியாக இவர் செய்யும் வேலைகள் பார்ப்பதற்கு நமக்கே எரிச்சலை கிளப்பும் இவர் நடித்த கல்யாண பரிசு என்ற நாடகம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது எபிசோடுகளை தாண்டி இரண்டாவது பெரிய தமிழ் தொலைக்காட்சி தொடர் என்ற பெருமையை பெற்றது இப்படி நடனத்தை தாண்டி நடிப்பிலும் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கும் சாந்திக்கு பிக்பாஸுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்துள்ளது சென்னையில் பிறந்து வளர்ந்த அக்மார் தமிழ் பெண் சாந்தி சாதிக்க தமிழ்களிற் சார்பா நாமும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்